இனிமையான தருணத்தை பாலில் செய்த தமிழ் இனிப்புகளுடன் கண்டாடுங்கள் தமிழ் மில்க் வித் தமிழ் மில்க் அன்பிற்குரிய நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் கடந்த நாற்பது நாட்கள்ல மட்டுங்க திமுகவுடைய மூன்று அமைச்சர்களை சுழற்றி அடித்திருக்கு அமலாக்கத்துறை அப்படிங்கிற புயல்கா ஒரு பக்கம் குழல் சிறையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி இன்னொரு பக்கம் அமைச்சர் பொன்முடியுடைய சுமார் நாற்பத்தி ஒன்று புள்ளி ஒன்பது கோடி ரூபாயை அமலாக்கத்துறை முடக்கியிருக்கு அடுத்த டார்கெட்டாக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர் வந்துட்டு குறிவைக்கப்பட்டிருக்கிறார் இது மட்டும் இல்லாமல் இன்னும் பதினோரு அமைச்சர்கள் டார்கெட் லிஸ்டில் இருக்காங்க அப்படின்னு தகவல் வருது யார் அவங்க அவங்க மேலே இருக்கக்கூடிய அந்த விவகாரங்கள் பஞ்சாயத்துகள் என்ன அவர்களை மடக்க அமலாக்கத்துறை போட்டு கொண்டிருக்கிற வியூகங்கள் என்ன இவை எல்லாவற்றையுமே விரிவாகவே நம்முடைய ஜூனியர் வகன் இதழில் அட்டைப்பட கற்றையாகவே நம்முடைய டீம் எழுதியிருக்காங்க மனோஜ் முத்தரஸ் அவர்கள் விரிவாக எழுதியிருக்காரு அதனுடைய முழுமையான பின்னணி தான் இன்றைய நம்முடைய விரிவான ஜேவி பிரெக்ஸ் நாடுங்கள் சகோசை இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் சொத்து குவிப்பு வருமான வரித்துறை ரெய்டு வீட்டுமனை ஒதுக்கீடு சீனியர்களுக்கு செக் துரைமுருகன் ஐ பெரியசாமிக்கு லாக் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அமைச்சர் திரு பொன்முடி இவர்களை தொடர்ந்து அமலாக்கத்துறையுடைய ஹிட்லிஸ்ட்ல தற்போது இடம் பிடித்திருக்கக்கூடிய முதன்மையான பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா சீனியர் அமைச்சரான திரு துரைமுருகன்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு இரண்டாயிரத்தி ஒன்று அந்த காலகட்டத்தில் திமுகவுடைய ஆட்சி காலகட்டத்தில் அப்போ பொதுப்பணித்துறை அமைச்சராக துரைமுருகன் இருந்தப்ப வருமானத்துக்கு அதிகமாக ஒரு கோடியே நாற்பது லட்சத்தி எழுபத்தி நாலாயிரத்தி நூற்றி எழுபத்தி நாலு கோடி ரூபாய் அவர் வந்துட்டு அதிகமாக சொத்து சேர்த்ததாக அதன் பிற்பாடு வந்த அதிமுக ஆட்சி காலத்துல மறைந்த முன்னாள் முதலமைச்சரான செல்வி ஜெய ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்துல அவர் மீது வழக்கும் தொடுக்கப்பட்டதுங்க மேலும் அவர் மீது குற்றப்பத்திரிகையும் தாக்கலான நிலையில தான் இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதினொன்று மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தது இல்லையா அந்த நேரத்துல சொத்து குவிப்பு வழக்கிலிருந்தும் விடுவிக்கப்பட்டார் துரைமுருகன் ஆனா அப்படி எல்லாம் அவங்களை லேசுல நாங்க விட்டுற மாட்டோங்க அப்படிங்கிற ரீதியில மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வந்த ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி பதினொன்னு அந்த காலகட்டத்துல மறுபடியும் துரைமுருகன் அவர் மீது சொத்து குவிப்பு வழக்கும் தாக்கல் செய்யறாங்க அதன் பிற்பாடு அவங்க மறைவுக்கு பிறகு முன்னாள் முதலமைச்சராக திரு எடப்பாடி க பழனிசாமி அவர் பொறுப்பேற்ற பிறகு கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து விடுவிக்கப்படுகிறார் துரைமுருகன் இந்த இரண்டு வழக்குகளிலையுமே மறு சீராய்வு மனுவை தமிழ்நாடு அரசாங்கம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்டு உயர் நீதிமன்றத்தில் நிலுவையிலையும் அது இருக்குங்க நிலுவையில் இருக்கக்கூடிய அந்த மனுவுல ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதற்காகத்தான் அதை நோக்கி காய் நகர்த்தல்களையும் செய்ய தொடங்கியிருக்கு அமலாக்கத்துறை இதை தான் அமலாக்கத்துறை சார்ந்த சில மூத்த அதிகாரிகள் கிட்ட இந்த விவகாரம் ஒட்டி சில கேள்விகளும் முன்வைக்கப்பட்டதுங்க கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் நேரத்துல துரைமுருகன் அவருடைய திரு கதிரான அவர் போட்டியிட்டார் இல்லையா அவர் மீது வருமான வரித்துறையினர் நடத்தினாங்க அந்த நேரத்துல தான் துரைமுருகன் வீட்டுல இருந்து பத்து லட்சம் ரூபாயும் அவருடைய நண்பரான திரு பூஞ்சோலி சீனிவாசன் அவருக்கு சொந்தமான சிமெண்ட் கிடங்குல இருந்து பதினெட்டு கோடி ரூபாயும் துரைமுருகனுடைய உதவியாளர் திரு அஸ்தர் அலி அவருடைய வீட்டுல இருந்து அஞ்சு கோடி ரூபாயும் கைப்பற்றப்பட்டதுங்க சோ தற்போது வருமான வரித்துறையுடைய விசாரணையில் இருக்கக்கூடிய அந்த வழக்கையும் நாங்க தூசு தட்ட தொடங்கியிருக்கோம் விசாரிக்கவும் திட்டமிட்டு இருக்கோம் அடுத்து மற்றொரு சீனியர் அமைச்சரான திண்டுக்கல் திரு ஐ பெரியசாமி அவரு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்னு திமுக ஆட்சி காலத்துல வீட்டு வசதித்துறை அமைச்சராகவும் அவர் இருந்தாருங்க அந்த நேரத்துல வீட்டு வசதி வாரியத்தின் சார்பாக வீட்டுமனை ஒதுக்கீடு செய்ததுல பல்வேறு முறைகேடுகள் எழுந்ததாக அப்ப வந்து புகார் வந்தது அந்த நேரத்தில் அதை ஒட்டி இந்த விவகாரத்துல வழக்கு பதிவு செய்த அமலாக்கத்துறை முறைகேட்டில் ஈடுபட்டு வீட்டுமனை பெற்றவர்களுடைய சொத்துக்களையும் கடந்த ஆண்டு முடக்கினாங்க இந்த வழக்கு தொடர்பாக தான் கடந்த ஆண்டு ஜூலை மாதத்தில் ஹை பெரியசாமி அவர்கிட்ட கிட்டத்தட்ட ஆறு மணி நேரத்துக்கு மேலாக விசாரணையும் செய்தது அமலாக்கத்துறை அந்த வீட்டுமனை ஒதுக்கீடு வழக்கையும் வேகப்படுத்துவும் திட்டமிட்டிருக்கு அமலாக்கத்துறை எட்டு மாதங்களில் நான்கு அமைச்சர்கள் விடுவிப்பு வியூகத்தை மாற்றும் அமலாக்கத்துறை பொதுவாகவேங்க மேல்முறையீட்டு வழக்குகளில் விடுதலையை ரத்து செய்தாலோ இல்லை விடுதலைக்கு தடை விதித்தாலோ உடனடியாக அங்கே அமலாக்கத்துறையால் நுழைந்து விட முடியும் அதற்குண்டான அனைத்து முயற்சிகளையுமே அமலாக்கத்துறையினர் எடுத்துட்டு தான் வரும் ஸோ அந்த ரூட்டையும் இப்போ அமலாக்கத்துறை கையில எடுத்திருக்கு அப்படிங்கிற அமலாக்கத்துறை சார்ந்த அந்த மூத்த அதிகாரிகள் தொடர்ந்து பேசுறப்ப அந்த வகையில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனே சுமார் நான்கு அமைச்சர்கள் சொத்துக்குவிப்பு வழக்கிலிருந்தும் விடுவிக்கப்பட்டிருக்காங்க தங்கம் தென்னரசு அதிகமாக சொத்து சேர்த்ததாக கடந்த ஆண்டில் ஸ்ரீவல்லிபுத்தூர் மாவட்ட தலைமை குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்கும் தொடரப்பட்டதுங்க அந்த வழக்குல இருந்து விடுவிக்க கோரி கடந்த ஆண்டு மனு தாக்கலும் செஞ்சிருந்தார் தங்கம் தென்னரசு விசாரணையை தொடர்ந்து டிசம்பர் பதிமூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அவரும் வழக்குல இருந்து விடுவிக்கப்பட்டார் இவருக்கு அடுத்து கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு இரண்டாயிரத்தி ஒன்னு திமுகவுடைய ஆட்சி காலத்துல பார்த்தோம்னா அப்ப சட்டமன்ற உறுப்பினராக இருந்த மறைந்த தூத்துக்குடி திரு பெரியசாமி அவர் மீது சொத்து குவிப்பு வழக்கும் இருந்துட்டு இருந்ததுங்க அந்த வழக்குல தற்போதைய அமைச்சரான கீதா ஜீவன் அவர்களும் முக்கியமான குற்றவாளியாக அப்பவே அவரு சேர்க்கப்பட்டிருந்தாங்க கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளாக இந்த வழக்கு நடந்துட்டு இருந்த நேரத்துலதான் தற்போது கடந்த ஆண்டு டிசம்பர்ல கீதா ஜீவனும் அவங்களுடைய குடும்பத்தினரும் விடுவிக்கப்பட்டிருக்காங்க அதே போல அமைச்சர் திரு பொன்முடி மற்றும் அமைச்சர் திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் மீதி இருந்த சொத்துக்குவிப்பு வழக்குகளும் விடுவிக்கப்பட்டு அவங்க விடுதலையாகியிருக்காங்க ஸோ திமுக ஆட்சியில் இவர்கள் விடுதலைக்கு எதிராக மேல்முறையீடு செய்யப்படுமா அப்படின்னு தெரியல அதனால தான் அமைச்சர்கள் மீது ஏற்கனவே மேல்முறையீட்டு நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகளில் ஒரு முடிவு ஏற்பட வியூகங்களையும் வகுத்து வருகிறது அமலாக்கத்துறை அப்படின்னு மூச்சு விடாம இந்த பின்னணிகள் எல்லாவற்றையும் பகிர்ந்துக்கிறாங்க அமலாக்கத்துறை சார்ந்த சில மூத்த அதிகாரிகள் இதை தாங்க அமைச்சர்களான திரு கே நேரு திரு ஏவா வேலு திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் திரு கே ஆர் பெரிய கருப்பன் திரு ரகுபதி அவர்கள் மீது சொத்து குவிப்பு வழக்கு இருந்தது அதுல இருந்து அவங்கெல்லாம் விடுவிக்கப்பட்டிருக்காங்க அதே நேரத்தில் முந்தைய அதிமுக அரசாங்கத்தின் சார்பில் அவங்களுடைய விடுதலைக்கு எதிராக மேல்முறையீடும் செய்யப்பட்டிருக்கு ஸோ அந்த பாயிண்டை அப்படியே கப்புன்னு பிடிச்சிக்கிட்ட அமலாக்கத்துறை அவை எல்லாவற்றையும் தூசு தட்டவும் தொடங்கியிருக்காங்க அப்படின்னு இந்த கூடுதல் தகவல்களையும் தட்டி விடுறாங்க அதே அதே அதிகாரிகள் அட்டாக் அனிதா ராதாகிருஷ்ணன் அமலாக்கத்துறையின் அடுத்த ஆட்டம் பதரும் அமைச்சர்கள் ஒரு பக்கம் மேல்முறையீட்டில் இருக்கக்கூடிய வழக்குகள் மூலமாக சிட்டிங் அமைச்சர்களுக்கு செக் வைக்கக்கூடிய வியூகங்களை அமலாக்கத்துறை வகுத்து கொண்டிருக்கிற அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் விசாரணையில இருக்கக்கூடிய வழக்குகளில் நுழையவும் அடித்தளம் போட்டு கொண்டிருக்கு அமலாக்கத்துறை கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்று அதிமுகவுடைய ஆட்சி காலத்தில் அப்போ வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டுத் துறையுடைய அமைச்சராக இருந்த திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர் மீது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக பல்வேறு புகார்களோ வட்டம் அடித்ததுங்க இந்த புகார்களை அப்போதைய எதிர்கட்சியாக இருந்த திமுக முன்வைத்தது இந்த நிலையில ரெண்டாயிரத்தி ஆறுல திமுக ஆட்சி அமைந்தவுடனே அனிதா ராதாகிருஷ்ணன் மீது சொத்து குவிப்பு வழக்கும் பதிவானதுங்க இந்த வழக்கு விசாரணையில இருக்கிறப்பவே அதே திமுக பக்கம் தாவிய அனிதா ராதாகிருஷ்ணன் தற்போது மீன்வளத்துறையுடைய அமைச்சராகவுமே வளர்ந்து விட்டாருங்க ஆனா அவர் மீது இருக்கக்கூடிய அந்த வழக்கு மட்டும் தூத்துக்குடி முதன்மை குற்றவியல் நீதிமன்றத்துல தொடர்ந்து விசாரணையில இருந்துகிட்டே இருக்கு இந்த சூழல்ல தாங்க கடந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி அமலாக்கத்துறையுடைய துணை இயக்குனர் தூத்துக்குடி நீதிமன்றத்துல ஒரு புதிய மனுவையும் தாக்கல் செய்யறாருங்க அதில் அனிதா ராதாகிருஷ்ணனுடைய நலன்களை காப்பதில் மாநில அரசாங்கம் அக்கறையோடு செயல்படுகிறது இதனால வழக்கு விசாரணை பாதிக்கப்படும் ஸோ நீதிமன்ற சட்டப்பிரிவு பிரிவு ஒன்று பிராக்கெட் ரெண்டு முன்னூத்தி ரெண்டு ஆகிய சட்ட பிரிவுகளின் கீழ் அமலாக்கத்துறையை வழக்கு விசாரணைக்கு உதவுவதற்காக அசிஸ்ட் தி ப்ராசிக்யூஷன் அப்படின்னு சேர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அந்த மனு தாக்கலில் வந்துட்டு அமலாக்கத்துறை தெரிவிச்சிருக்குங்க இந்த மனுதாங்க கடந்த ஜூலை பத்தொன்பதாம் தேதி மறுபடியும் விசாரணைக்கு வந்தப்ப அமலாக்கத்துறையுடைய கோரிக்கையை கடுமையாக எதிர்த்தது லஞ்ச ஒழிப்பு வழக்குல கிட்டத்தட்ட எண்பது விழுக்காடு விசாரணை வந்துட்டு முடிஞ்சிருச்சுங்க அதனால அவர்களுடைய உதவி எங்களுக்கு தேவையில்லை அமலாக்கத்துறையுடைய உதவி தேவையில்லை அப்படின்னு லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வாதிட்டு இருக்காங்க ஆனாலும் எங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆதாரங்களை சமர்ப்பிக்க வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு அமலாக்கத்துறை கேட்டதால ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி வழக்கையும் ஒத்தி வைத்திருக்கு நீதிமன்றம் ஸோ அமலாக்கத்துறையுடைய இந்த நடவடிக்கையும் ஒரு ட்விஸ்ட் தான் அப்படிங்கிறாங்க நன்கறிஞ்சவங்க எப்படின்னா ஒருவேளை சொத்து குவிப்பு வழக்குல அமலாக்கத்துறை விசாரிக்க அனுமதி கொடுத்துட்டாங்கன்னா இதையே முன்மாதிரியாக வைத்துக்கொண்டு திமுக அமைச்சர்களுக்கு எதிரான அனைத்து சொத்து குவிப்பு வழக்குகள்லயும் அமலாக்கத்துறை நுழைய தொடங்கிவிடும் அப்ப அவங்க உள்ள புரிந்தாங்கன்னா அப்புறம் என்ன திமுக அமைச்சர்கள் வசமாக லாக்கு சோ இதைத்தான் ட்விஸ்ட் அப்படிங்கிறாங்க இது குறித்து நன்கறிஞ்சவங்க அந்த பயம் வந்து போகும் இல்லையா அதனால தான் இன்னொரு பக்கம் அமைச்சர்களும் இதை கடுமையாக எதிர்க்கிறார்கள் சிக்கலில் பதினோரு அமைச்சர்கள் கட்டம் கட்ட தயாராகும் அமலாக்கத்துறை அமலாக்கத்துறையுடைய சிறப்பு வழக்கறிஞரான திரு ரமேஷ் பணச்செலவை தடுப்பு சட்டப்பிரிவு அறுபத்தி ஆறின் படி அமலாக்கத்துறை கிட்ட இருக்கக்கூடிய அந்த தகவல்களை வேறொரு விசாரணை அமைப்புகள் கிட்ட வந்துட்டு பகிர்ந்து கொள்ள முடியும் ஒருவேளை நீதிமன்றத்தில் அந்த வழக்கு இருந்ததுன்னா அமலாக்கத்துறை கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஆவணங்கள் ஆதாரங்கள் இவை எல்லாவற்றையுமே நீதிமன்றத்திலும் சமர்ப்பிக்க முடியுங்க அந்த வகையில தான் அனிதா வழக்கிலும் அதை செய்ய நாங்க முயற்சி செய்யறோம் நீதிமன்றத்துக்கு உதவவும் கோரியிருக்கிறோம் இதற்கு அனுமதி கிடைத்தாலும் சாட்சிகளை குறுக்கு விசாரணை செய்ய முடியாது ஆனால் எங்களிடம் இருக்கக்கூடிய தகவல்களை நீதிமன்றத்துடைய பார்வைக்கு கொண்டு செல்ல முடியும் அதைத்தான் நாங்கள் செய்ய முயல்கிறோம் அப்படிங்கிறாரு விரிவான குரல்ல இதுல டெல்லியுடைய பார்வை அழுத்தமாக தமிழ்நாட்டின் மீது விழுந்திருக்கு அப்படிங்கிறாங்க விவரம் அறிந்த சில ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் எந்த வகையில் அப்படின்னா கடந்த ஆண்டு டிசம்பர் மாதத்துல மட்டுமே நாடு முழுக்கவே கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு சீனியர் அதிகாரிகள் அமலாக்கத்துறை சீனியர் அதிகாரிகள் பணியிடை மாற்றமும் செய்யப்பட்டிருக்காங்க இதில் சென்னை மண்டலத்துக்கு தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு ஐஆர்எஸ் அதிகாரியை இங்க வந்துட்டு நியமிச்சிருக்காங்க பொதுவாகவே அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் சொந்த மாநிலத்தை சார்ந்தவர்களை அந்த மாநிலத்திலேயே அதிகாரியாக நியமிக்க மாட்டாங்க அந்த தமிழ் அதிகாரி நியமிக்கப்பட்டது திமுகவை சேர்ந்தவர்கள் மீது இருக்கக்கூடிய புகார்கள் வழக்குகள் அந்த தன்மை அறிந்து விசாரித்து தகவல்களை சேகரிக்க தாங்க தாங்க அறிவாலயத்துக்கு எதிரான ஆப்ரேஷனை அன்றைக்கே தொடங்கிவிட்டது டெல்லி அந்த வகையில் அமைச்சர்கள் திரு செந்தில் பாலாஜி திரு பொன்முடி திரு ஏவா வேலு திரு கே என் நேரு திரு எம்ஆர்கே கே பன்னீர்செல்வம் திரு கே ஆர் பெரிய கருப்பன் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் திரு எஸ் ரகுபதி அப்படின்னு அமைச்சர்கள் அமலாக்கத்துறையுடைய ரேடார் பட்டியல் இடம் பிடிச்சிருக்காங்க இவர்களோடு லேட்டஸ்டாக அமைச்சர் திரு தாமு அன்பரசன் அவருடைய பெயரும் பட்டியலில் இடம் பிடிச்சிருக்குங்க அவர் மீது இருக்கக்கூடிய குவிப்பு வழக்கும் இப்போ விசாரணைக்கும் வந்திருக்குங்க ஆக மொத்தத்தில் அமலாக்கத்துறையுடைய லிஸ்டில் பதினோரு அமைச்சர்கள் சிக்கியிருக்காங்க நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக அமலாக்கத்துறையுடைய அந்த ரேக்கெட் இவர்கள் மீதும் பாயலாம் அப்படிங்கிறாங்க துறை சார்ந்த நன்கு விவரம் அறிந்தவர்கள் தற்போது கரூர் விழுப்புரத்தை கடந்து மற்ற மாவட்டங்களிலும் தங்களுடைய பார்வையை திருப்ப தொடங்கியிருக்காங்க அமலாக்கத்துறை கழுகு பார்வையோடு எல்லா இடங்கள்லையும் அதிகாரிகள் வளம் வந்த வண்ணம் இருக்காங்க தகவல்களை சேகரித்த வண்ணம் இருக்காங்க திமுக அமைச்சர்கள் மீது இருக்கக்கூடிய மேல்முறையீட்டு வழக்குகளையும் தூசு தட்டி எடுத்து ஒரு முடிவை நோக்கி நகர்த்தவும் ஆயத்தமாக இருக்காங்க சட்ட ரீதியாக திமுகவுக்கு குடைச்சல்கள் கொடுக்கக்கூடிய அந்த வேலைகளையும் தொடங்கிட்டாங்க இதைத்தான் அமலாக்கத்துறை பாஜகவுடைய மற்றொரு கூட்டணி கட்சி வேண்டுமென்று பொய்யாக பழிவாங்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கடுமையாக கண்டனம் தெரிவித்து பேசுறாரு திமுகவுடைய அணி தலைவரான திரு ராஜீவ் காந்தி அதே நேரத்தில் அதிமுகவுடைய மூத்த வழக்கறிஞரான திரு இன்பதுரை குற்றவாளிகள் தாங்க அமைச்சரவையில் இருக்காங்க அப்படின்னு கடுமையாக அட்டாக் செஞ்சு பேசுறாரு இன்னொரு பக்கம் பாஜகவுடைய திரு நாராயணன் திருப்பதி அமலாக்கத்துறையுடைய நடவடிக்கைகளை வரவேற்க வேண்டும் அப்படின்னும் தன்னுடைய கருத்தையும் பதிவு செஞ்சிருக்காருங்க இப்படி ரெய்டு விசாரணை கைது அப்படின்னு பரபரப்பு கூடிக்கொண்டிருக்கிற தான் நாங்க பாக்காத ரெய்டா அப்படின்னு கிட்டயும் பேசியிருக்கார் சீனியர் அமைச்சரான திரு பொன்முடி வெளியில் அமலாக்கத்துறையுடைய நடவடிக்கைகள் குறித்து அச்சப்படாதது போல திமுக அமைச்சர்கள் காட்டிக்கொண்டாலும் உள்ளுக்குள்ளார ஒரு பக் பக்பக் மனநிலையில தான் இருக்காங்க அப்படின்னும் தகவல் வருதுங்க என்ன நடக்கும் இந்த கேம்ல யார் வெல்வார்கள் எல்லாமே பரபரப்பை கூட்டக்கூடிய எகிர செய்யக்கூடிய ஒரு ஆட்டமாக தான் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நெருங்க நெருங்க இந்த ஆட்டம் கூடுதல் அனலை வீசினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த விகடன் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்ய அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் மில்க் பர்ஃபி சாக்கோவா மில்கி டேட் ஸ்ட்ராபெரி பஞ்ச் ஆரஞ்ச் பஸ்ட் என பாலியல் செய்த எண்ணற்ற இனிப்பு வகைகள் கிடைக்கும் தமிழகத்தின் தரமான தமிழ் இனிப்புகள் இப்பொழுது கஸ்டமைஸ்ட் காம்போ பேக்குகளும் உண்டு